அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் கூட கட்டியே விடாமல் வீட்லேயே சூப்பராக ஒரு கேசரி செய்யலாமா? அதுக்கு ஒரு கப் ரவை, கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ எடுத்துக்கலாம். ஒரு கடாயக்காய் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேசரி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டியே விழாது. இப்போ அதே நெய்யில் வந்துட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இல்லைனா அடுப்பு கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ வந்து 1 கப் ரவைக்கு வந்துட்டு 3 கப் தண்ணி ஊற்றணும். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி விழுக சான்சஸ் இருக்கா? இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் திக்காயிட்டே இருக்குமா? வாசனைக்காக 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரினாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். இந்த கேசரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதே டைம் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை எவ்வளோ சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்கள்ல, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை போட்டவொடனே கொஞ்சம் தண்ணி ஆற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீ விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோ ஸ்வீட், எல்லா ஸ்வீட்டுமே எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பின் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போடும்போது நல்லாவே ஸ்வீட்னஸ் தெரியும். அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கிளறி கிளறி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். சமைக்கும் போது நமக்கே தெரியும் இந்த ரெசிபி சூப்பராக தான் வரும்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் மில்க்மெய்ட் இருந்துச்சுன்னா மில்க்மெய்ட் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆப்ஷனலாக ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்குமா? அதனால தான் கடைசியாக நெய் ஊற்றிட்டு சரிசமமாக ஆக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக்கிறதுக்காக கொஞ்சமாக மில்க்மெய்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் பாதாம் இருந்துச்சு, அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக அதே டைம் டேஸ்டியான ரெசிபிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.